எங்கள் அம்மா செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றது சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கிறேன், அது கூடவே வந்து ஒரு பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம வரைச்செடுத்துக்கலாம். நான் ஒயிட் ரைஸ் கூட தான் இன்றைக்கி இதை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு கிலோ லோனி சிக்கன் எடுத்துருக்கேன். இது ஒரு கால் கிலோ அளவுக்கு ஃப்ரை பண்ண எடுத்துருவேன். ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை தேவையான பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போன்லெஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மற்ற இதெல்லாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன் ரெடியாக இருக்குது. அந்த சைடு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்ததாக அதே கடையில் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப வந்து ஃபைனாக இருக்கக்கூடாது. சும்மா வந்து லைட்டாக கொஞ்சம் சட்னி அளவுக்கு வர அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே கடை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டும் சேர்த்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அது பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சைடு ரைஸ் சூப்பராக எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் வந்து வடிச்சு விட்டுடலாம். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா ரெடியாகி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 மசாலா மட்டும் போதும், செம்ம சூப்பராக வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். அடுத்ததான் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம். அம்மா வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா உதிரியாக இருக்க ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.